So good evening. Now we want to see part 3. So in the last class we have seen part 2. அது வந்து கணங்கள் வந்து மூன்று வகையா நம்ம குறிப்பிட முடியும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து வர்ணனை முறை, விபரித்தல் முறை. இரண்டாவது வந்து கண கட்டமைப்பு முறை. இந்த கண கட்டமைப்பு முறை பார்க்கறதுக்கு முதல்ல எக்ஸசைஸ் 1.1 பைசு 1.1 இந்த கணக்கும் செஞ்சிடலாம். சைட் பை சைடு அந்த சம் செஞ்சுட்டே இருந்தோம்னா நமக்கு ரீகால் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதுல என்ன கொடுத்தது, ஏ ஈக்குவல் டு 0, 1, 2, 3, 4, 5 என்ற காலிடங்களை பிலாங், இதுல நம்ம எப்படி படிச்சோம், பிலாங்ஸ் அல்லது அதன் ஒரு உறுப்பு அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த ஜீரோ அப்படிங்கிறது ஏல இருக்கான்னு பாரு, இருக்கு. அப்ப நம்ம எப்படி போடணும், இப்படி போடணும். இதைதான் ஸ்டூடெண்ட்ஸ் கவனமா வச்சிருக்கணும். இது வந்து ஒரு உறுப்பு அப்படின்னா இதை யூஸ் பண்ணணும். உறுப்பு அப்படிங்கிறதுக்கு இந்த குறியீட்டை பயன்படுத்தணும். அடுத்தது ஆறு பாரு, இங்க இருக்க ஆறு இல்ல அப்ப என்ன பண்ணணும், உறுப்பு அல்ல. மூன்று இருக்கா, மூன்று இருக்கு, அப்ப அது ஒரு உறுப்பு. அடுத்தது நான்கு இருக்கு, உடனே உறுப்புன்னு போடலாம். அடுத்தது ஏழு, ஏழு இங்க இருக்கா இல்ல, அப்ப நம்ம என்ன பண்ணணும், உறுப்பு அல்ல. வெரி சிம்பிள், உறுப்பா இருந்தா அந்த குறியீட்டை போடு, இல்ல அப்படின்னா நடுவில் ஒரு பார் மாதிரி போடணும். அடுத்தது கண கட்டமைப்பு முறை. முதல் முறை பார்த்தது வர்ணனை முறை, இப்ப பார்க்கறது கண கட்டமைப்பு முறை. இங்கிலீஷ்ல செப்பரேட்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம் அப்படின்னு சொல்றோம். ஒரு கணத்தில் உள்ள உறுப்புகள் அனைத்தும் நிறைவு செய்யும் பொருட்டு, நிறைவு செய்யும் பண்புகளின் அடிப்படையில் கணத்தை குறிப்பிடும் முறை கன கட்டமைப்பு முறை. இந்த வார்த்தைங்களை கொஞ்சம் ஒரு கடினமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்னும் இல்லை, சிம்பிள். ஒரு கணம், அந்த கணத்துல உறுப்புகள் இருக்கு, கணத்துல உறுப்புகள் இருக்கும் இல்லையா, அனைத்தும் நிறைவு செய்யும் வரை, அதுல அந்த கணத்துல என்ன உறுப்புகள் இருக்கோ அதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு கன கட்டமைப்பு முறையில எழுதுறோம். அது பார்க்கறப்ப நமக்கு அது ஈஸியா புரியும். அந்த பண்புகளின் அடிப்படையில், கணம்னாவே அந்த பண்புகளின் அடிப்படையில் தான் வரக்கூடியது. நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, எல்லா உறுப்பும் அந்த கணத்தை விரிவு செய்யறப்ப வரணும். அப்படி இருந்ததுன்னா அது கன கட்டமைப்பு முறை. அந்த கன கட்டமைப்பு முறைக்கு நம்ம இது இப்படி போடலாம் அல்லது இந்த மாதிரி போடலாம். இதை நம்ம இங்கிலீஷ்ல சச்சிதர், இது இப்படி சாய்வா சில இதில் போட்டிருக்கோம், சில இதில் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டர். இதை நம்ம இங்கிலீஷ்ல சச்சிதர் மோஸ்ட்லி இதை தான் யூஸ் பண்றாங்க. இதை சச்சிதர் அப்படின்னு படிக்கலாம், அல்லது அதன்படி, அல்லது என்றவாறு. இந்த மூணு வகையை நம்ம படிக்கலாம். இது இப்படி இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு இதையும் சேர்த்துட்டு சச்சிதர்னு இங்கிலீஷ்ல சொல்லலாம், அல்லது அதன்படி, அல்லது என்றவாறு. உனக்கு எது எளிமையா தோணுதோ அதை வந்து நீ ஃபாலோ பண்ணிக்கலாம். சச்சிதர் அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப இதுதான் கொஸ்டின். ஏ அப்படிங்கிறது கணம், என்பது டிக்ஷனரி என்ற சொல்லில் உள்ள ஒரு எழுத்து. அந்த கணத்துல வந்து இந்த அத்தனையும் வந்துடணும். டி வரணும், ஐ வரணும், சி வரணும், டி, திரும்ப ஐ வராது. ஏன்னா டிஸ்டிங்கா இருக்கணும். கணம் அப்படின்னா ரிப்பீட் ஆகக்கூடாது, அதனுடைய உறுப்பு வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. ஐ வந்து ஒரு முறை தான் நம்ம எழுதுறோம். ஸோ ஓ NARY. ஸோ அதை விரிவுபடுத்தும் பொழுது இந்த லெட்டர்ஸ் எல்லாமே அந்த கணத்துல வரணும் அப்படிங்கறத இந்த இடத்துல நிறைவு செய்யும் அப்படிங்கிற அர்த்தம். ஒரு கணத்தில் உள்ள உறுப்புகள் அனைத்தும் எல்லாமே வந்துடும். இந்த உறுப்புகள் எல்லாமே வந்துடும், ப்ரொவைடர் டிஸ்டிங்கா இருக்கணும், வெவ்வேறான உறுப்புகளா இருக்கணும். இது எல்லாமே வந்துச்சுன்னா அந்த கண கட்டமைப்பு முறைன்னு சொல்றோம். அந்த கண கட்டமைப்பு முறையில இதை வந்து சச்சிதர் அப்படின்னு நம்ம படிக்கணும். இப்ப சப்போஸ் இதை வந்து இப்ப எழுதிக்கோ, இதை எப்படி படிக்கணும் அப்படிங்கறத இந்த பிராக்கெட்ல கொடுத்துருக்கு. எக்ஸ் என்பது, இதை நம்ம படிக்கணும், எக்ஸ் என்பது டிக்ஷனரி என்ற சொல்லில் உள்ளவாறு அல்லது என்றவாறு உள்ள அதன் என்றவாறு படிக்கலாம், அதன்படியும் படிக்கலாம். கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், ஏதோ ஒன்னதான் செலக்ட் பண்ணணும். சச்சிதர்னு சொல்லலாம், என்றவாறு அல்லது அதன்படி உள்ள எல்லா எழுத்துகளையும் கணம்,
ரொம்ப சிம்பிளா திங்க் பண்ணா இதை அப்படியே உள்ள எக்ஸ்பேண்ட் பண்ற. எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா எல்லா லெட்டர்ஸும் வரும், அது வந்து டிஸ்டிங்கா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கணத்தை வந்து கன கட்டமைப்பு முறை இங்கிலீஷ்ல செட் பில்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ இதுக்கு உதாரணம் இது எப்படி படிக்கணும், எஸ் சத்துதே அல்லது என்றவாறு அல்லது அதன்படி, இந்த மூன்று உனக்கு எது எளிமையா சொல்றதோ அதை ஃபாலோ பண்ணிக்கணும். எக்ஸ் ஓர் இயலர், இந்த ஓர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அனைத்துமே வந்துடும், அததான் இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க, அடிப்படையில் உள்ள அனைத்தும். இந்த வேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கன கட்டமைப்பு முறையில ஒரு அந்த செட் எடுத்துட்டோம்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ற அனைத்துமே வரணும், வெறும் ஒன்றோடு ஸ்டாப் பண்ண முடியாது, அனைத்துமே வரணும். அடுத்தது மூன்று, அடுத்தது நான்கு, இப்படி எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். சோ இன்ஃபைனட் செட், முடிவற்ற கணமா வந்துட்டே இருக்கும். இதுதான் செட் பில்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம் அப்படிங்கிறது இந்த மாதிரி எழுதியிருக்கிறோம். இது விரிவுபடுத்தினா அனைத்துமே, இது ஒரு நம்பர், இது ஒரு இயலில், இந்த ஓர் அப்படிங்கிறது இதுதான், இது மூன்று ஓர் இயலில், நான்கு ஓர் இயலில் அப்படின்னு போயிட்டே இருக்கும். கண்டிப்பா இந்த ஓர் அப்படிங்கிறது அந்த ஒன்று அப்படிங்கிற இடத்துல வரும். அடுத்தது பாரு செட் பி, எக்ஸ் சச்சிதர், இந்த சச்சிதரின் படி அல்லது அதன்படி அப்படின்னு படிச்சுக்கோ. எக்ஸ் என்பது ஒரு ஆங்கில எழுத்து, இதுல இருக்கிற அந்த எக்ஸ் அப்படிங்கிறது, இப்ப இந்த எக்ஸுக்கு நாங்க ஏன் போடுறோம், ஆங்கில எழுத்து ஏன் போடுறோம். அடுத்த ஆங்கில எழுத்து என்ன, பி. அடுத்த ஆங்கில எழுத்து என்ன, சி. இந்த எக்ஸுங்கிறது அந்த ஒன்றை குறிக்குது, ஏங்கிறது குறிக்குது, அல்லது பி அல்லது சி அப்படியே தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கும். அப்ப கடைசியா நம்ம அந்த இன்டெட் வரைக்குமே எழுதணும். அப்போ இந்த ஆங்கில எழுத்து கம்ப்ளீட்டா இந்த இடத்துல வரணும். அந்த எக்ஸுங்கிறது ஜென்ரலா அனைத்துமே வரணும். சோ கட்டமைப்பு முறை அப்படிங்கிறது ஒரு செட்மெண்டர், அந்த செட்மெண்டர் ஃபார்ம் இருக்கு. இந்த செட்மெண்டர் ஃபார்ம்ல வரக்கூடிய இந்த பண்புக்கான அந்த உறுப்புகள் அனைத்துமே இதை விரிவுபடுத்தினா வரக்கூடிய வகையில இருக்கணும். இந்த ஓர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டா பார்க்கணும். தேங்க்யூ. அடுத்த கிளாஸ்ல இதை சார்ந்த கண